ஆத்ம நமஸ்காரம் என் பெயர் சிவகௌரி நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து இப்போது சென்னையில் வந்து சித்த வித்த புக்கு மூலியமாக வித்தை வாங்கியிருக்கேன் இந்த வித்தை வாங்கி என்ன பலன் அப்படின்னா இவ்வளோ காலம் வந்து நாங்கள் எனக்கும் இப்போ ஐம்பத்தேழு ஆகுது இவ்வளோ காலம் நான் வந்து ஒரு சிவனடியாராக தான் இருந்தேன் உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்தேன் அதை சுற்றி வந்தும் நான் தேடிட்டே இருந்தேன் அதாவது கடவுள் கடவுள்னு சொல்கிறாரே கடவுள்னா என்ன கடவுள் எங்கே இருப்பார் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரியாது ஆனால் தேடுனேன் ரொம்ப தேடுனேன் சிவன் சிவன்னு சொல்கிறாங்க ஆனால் சிவன் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நேராக பேசுனதோ காதால் கேட்டதோ கிடையாது அப்படி இருக்கும்போது நானும் எனக்கு தெரிஞ்ச காலத்து வரைக்கும் சாமியை ரொம்ப தான் ஆனால் சுற்றி வரும்போதெல்லாம் எனக்கு சில அதிசயங்கள் நடந்துச்சு ஒவ்வொரு அதிசயம் மூலியமாக நான் பார்க்கும்போதெல்லாம் சாமி இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்னு சொல்லுவாங்க அப்போ சித்தர்கள் மூலியமாக வந்து நாங்கள் சில விஷயம் கேட்கும்போது நான் நிறையா எவ்வளவோ புக்கெல்லாம் படிச்சுருக்கேன் அந்த புக்கில் எல்லாம் ஒவ்வொரு டைம் படிக்கும்போது ஒவ்வொரு அனுபவம் கிடச்சிச்சு அப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரு குரு மூலியமாக நான் ஒரு சித்தவேதம்னு புக் ஒன்று வாங்கி அதை படித்தேன் அதை படித்ததுக்கப்புறமா எனக்கு படி படித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வித்தை கொடுக்குறாங்க அந்த புக்கு வாங்கி நான் படிக்கும்போதே எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் வேறு ஒரு புக்கு எடுத்து படித்தோம்னா நமக்குள்ளேருந்து இது உனக்கானது இல்லை யாரோ எழுதுனது இது உனக்கானது இல்லை அப்படியே நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ நான் புக்கை எடுத்து படிக்க ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒன்றும் படிப்பறிவு கிடையாது எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெளிவாக புரியல அப்போ அவங்க சொன்னாங்க இந்த புக்கை படித்தா புரியுமான்னு எனக்கு அந்த சித்தவேதன் ஒரு புக்கு கொடுத்தாங்க அந்த புக்கை வாங்கி நான் படிக்கும்போது திருப்பி எனக்கு உள்ளிருந்து சொல்லும் சில வார்த்தைகள் உனக்கு இது இல்லை இது இல்லைன்னு சொல்லுமே அந்த வார்த்தை வந்து இந்த புக்கை வாங்கி உடனே எனக்கு வரல ஏன் அப்படின்னா அப்போ நான் தேடிக்கிட்டு இருந்தது தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு எனக்குள்ளே ஒரு சின்ன சின்ன அந்த இது இருந்தது அப்போ மனசுக்குள்ளே சில விஷயம் எனக்குள்ளே ஒரு காரண காரியம் இல்லாமல் வெளியே கொண்டு வந்தது எப்படின்னா ஒரு மனுஷனாக இருந்தால் நம்ம பிறக்கிறோம் திரும்ப ஒரு நாள் இறந்து போகிறோம் பிறப்பும் ஒன்று இருந்தால் இறப்பும் ஒன்று இருக்குதுன்னு அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியுந்தா அப்படி இருக்கும்போது நம்ம வந்தோம் வாழ்ந்தோம் பிறந்தோம் சாப்பிட்டோம் என்ன சம்பாரித்தோம் கடைசியில் பார்த்தா அந்த சம்பாரித்தது கூட வச்சு ஆள முடியாது ஒரு நாள் செத்து போயிடுறோம் அப்போ செத்து போயிட்டே இருக்கிறோமே அப்புறம் நம்ம ஏன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஓடி ஓடி சம்பாரித்து யாருக்கு வச்சுட்ருக்கோம் அடுத்தது நம்ம குழந்தைக்கு வைக்கிறோம் அந்த குழந்தையாவது காலத்துக்கு இருக்குமா கிடையாது அது ஒரு காலகட்டத்தில் நம்மளை விட்டு போகும் புருஷன்லேருந்து புள்ள இருந்து குடும்பத்துலேருந்து எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு அழிஞ்சு தான் போயிடும் அப்போ அந்த அழிஞ்சு போகக்கூடிய பொருள் மேலே தான் நம்ம அதிகம் பற்று வச்சுருக்கோம் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அது மேலே நம்ம நிறையா வந்து பற்று வைக்கிறோம் அப்போ பற்று வைக்கிறோம் அப்படின்னா ஏன் வைக்கிறோம் எதுவுமே தெரியாமையே இருக்கோம் அப்போ இப்படியே ஒரு காலத்தில் நம்ம இருக்கும்போது இந்த பற்றாக பற்றது ஒரு நாள் நமக்கு நிரந்தரமாக நிற்கும்னு தெரிஞ்சால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு தானே இருக்குது சரி என்னவா இருக்கும் அப்போ நமக்கு இது நிரந்தரமாக இருக்குன்னா நம்ம அதில் ஒரு நாள் போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் பிறந்தால் இறந்து போயிட்றான்னு தெரியுது ஒரு மனுஷன் பிறந்தால் இறக்க மாட்டான்னு தெரிஞ்சால் அப்போ நம்ம ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கணும் எல்லா உலகமே வந்து இறந்து போயிடுவான்னு தானே சொல்கிறோம் இறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி ஒரு விஷயம் கேட்கும்போது தான் எனக்கு ஒரு பொகிஷன் மாதிரி ஒரு புக்கு கிடைச்சது இப்போ எவ்வளவோ படித்தேன் அதெல்லாம் படித்தும் போது கிடைக்காத ஒரு சின்ன ஒரு மாற்றம் எனக்கு இந்த சித்தவேத புக்கில் கிடச்சிச்சு அப்போ இந்த புக்கு மூலிமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஓடி ஓடி கடவுளை தேடிக்கிட்டே இருந்தேனே அந்த கடவுளை இன்றைக்கி வரைக்கும் பார்க்க முடியல ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த ஒரு அனுகிரகம் எனக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த புக்கு வாங்கி நான் படித்ததுக்கப்புறம் சாட்சா உணர முடிஞ்சது கடவுளாக பார்க்க முடியல கடவுள் இப்படி தான் இருப்பாருங்கிறது உணர முடிஞ்சது சில அறிகுறிகள் கா அதை வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு அப்போ கூட நம்பிக்கை வந்தது கடவுள்னு சொல்கிறாங்கன்னா கடவுள்னா கடவுள் பார்க்கணுமே அப்படின்னு அப்போ அது கடவுளை பார்க்கணுன்னா பாதையும் காமிச்சாங்க அந்த பாதை காமிச்சு கொடுக்கும்போது கடவுள் எப்படி இருப்பாருன்னு காமிச்சிருவோம் ஆனால் நீங்கள் பிடிச்சிக்கணுன்னு சொன்னாங்க அப்படி சொல்லி எனக்கு வித்தை கொடுக்கும்போது காமிச்சு கொடுத்தாங்க காமிச்சு கொடுக்கும்போது அது நம்மளால் பிடிக்க முடியல அப்போ அந்த வழியில் நம்ம ஏன் பின்பற்றக்கூடாது நமக்கு சாகாமல் ஒரு வரம் இருக்குதுன்னா அந்த வரம் என்ன வரோன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு லைனில் போகும்போது அது கண்டிப்பாக அதுக்கு விட தெரிஞ்சிடும் ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாருக்குமே இப்படியா அப்படியான ஒரு குழப்பம் வந்ததுக்கு வரும் வரதான் செய்யும் ஏன்னா எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படியெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் நாள் ஆகும்போது நிறையா விஷயங்கள் அனுபவம் கிடச்சிச்சு எனக்கு ஒவ்வொரு நாளும் வித்தை பண்ணும்போதெல்லாம் அப்போ ஒன்றரை வருஷம் அங்கே பண்ணியிருக்கு அப்போ பண்ணும்போதெல்லாம் எனக்கு நிறையா விஷயம் அங்கே கிடச்சிருக்கு அதாவது ஒரு பேசக்கூடிய தன்மை கிடச்சிச்சு அப்போ நிறையா இது நான் உணர்ந்தேனே எங்கள் அப்பா அதாவது நம்ம பிறந்தா நம்ம அப்பாவை அப்பான்னு சொல்கிறோம் அப்பா எத்தனை நாள் இருப்பார் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்பா போயிடுறாரு நம்ம அம்மா அம்மான்றோம் அம்மா எத்தனை காலம் இருப்பாங்க நம்மளை வயிற்றுக்குள்ளே வச்சுருந்து பெற்றாங்க பெற்று கொஞ்ச நாள் நம்மளை ஒரு க ஒருத்தன் கையில் கடைபிடிச்சு கொடுத்த உடனே அவங்க கடமை முடிஞ்சு போச்சு அவங்களும் போகிறாங்க இப்படியே போயிட்ருக்கும் உலகத்துக்கெல்லாம் அப்பனா வழங்கக்கூடிய சிவன் எப்படி கூப்பிட்டாலும் நம்ம என்ன பேர் வச்சு கூப்பிட்றோமோ அந்த பேருக்குரிய இதோட நம்மக்கிட்ட அந்த அன்பு காட்டக்கூடிய தெய்வம் ஒன்று இருக்குது அப்படின்னா அஞ்சு பஞ்சபூதங்களும் அவனே அவனுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அப்போ அந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் நமக்கு செயல்படும் ஏன் செயல்படும்னா மனுஷன் தெய்வமாகறான்னு சொல்லி பாட்டு மட்டும் இல்லை அது ஒரு உண்மையாக ஒரிஜினலாக நடக்கக்கூடிய விஷயமும் இதுதான் எத்தனையோ பேர் நம்மளை கருவாப்புத்தலை மாதிரி ஒரு சமையல் செய்யும்போது கருவாப்பு இல்லைன்னா குழம்பு மணக்காதுன்னு சொல்லிடுவாங்க அந்த கருவாப்புத்தலையை போட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க அதை தூக்கி தூர போட்டுருவாங்க அப்போ நம்மளை நிறைய பேர் ஒதுக்கியிருப்பாங்க சொந்த பந்தோம் நமக்கு காசு இருக்கும்போது கூட வந்திருப்பாங்க நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அந்த கருவாப்பில் மாதிரி அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருக்காங்க அப்படி அதெல்லாம் பாதிக்கப்பட்டவ் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு ஐ லெவலில் வாழ்ந்து அதுக்கப்புறம் இறங்கி எல்லாம் தேடுனது மட்டும்தான் பணத்துக்காக இல்லை பணம் இருந்தும் பார்த்துருக்கோம் இல்லாமையும் வாழ்ந்துருக்கோம் ஆனால் நிரந்தரம் எதுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு பணம் ஒரு சாதாரண நம்ம விடுற மூச்சு காத்து மாதிரி அதாவது மூச்சு விடும்போது எப்படி பணமோ அது முக்கியம் மூச்சு நின்று போனால் பணம் தேவையில்லை அது மாதிரி நிறைய விஷயம் இப்படி தான் அந்த பணத்துக்காக ஓடுறதை விட நம்ம நிலையா நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்து இதை நின்றுட்டோம்னா நம்ம கருவேப்புத்தலை மாதிரி யார் தூக்கி போட்டாங்களோ அவங்க முன்னாடி அதாவது அண்ணாந்து பார்க்கக்கூடிய கலசம் இருக்குது கோபுரத்துக்கு இப்போ நம்ம போகிறோம் ஒரு கோயிலுக்கு போனவுடனே எதை பார்த்து கும்பிட்றோம் கோபுர கலசத்தை பார்த்து தான் அண்ணாந்து பார்த்து கையெடுத்து இப்படி இப்படி போடுறோம் ஏன் போடுறோம் அந்த கலசம் மாதிரி நம்ம ஒரு நாள் ஆகணும் அந்த கலசை மாதிரி ஆகணுன்னா என்ன பண்ணணும் அதுக்கு நமக்கு விட தெரியணுமில்ல போனால் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க கோயிலை பார்க்குறோம் கோபுரத்தை பார்க்குறோம் கையெடுத்து கும்பிட்றோம் உள்ளே போகிறோம் சிவனை பார்க்குறோம் சிவனை கையெடுத்து கும்பிடுறோம் நம்ம காலங்காலமாக ஓடி 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 சிவனை பார்த்தோம் இவ்வளோ காலம் இருக்கோம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையான சிவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டா நம்ம ஏன் பூசாரி கேட்ட போய் கேட்டுட்ருக்கோணும் அப்போ அது தெரிய வேண்டியது நமக்கு தெரியணுமில்ல இப்ப நம்மள தூசி மாதிரி ஒதுக்கினவங்க முன்னாடி கோபுரமாக நிக்கணும்னு ஒரு காலகட்டங்கள் சொல்லும்போது அதையே நம்ம பின்பற்ற கூடாது அந்த லைன்ல தான் இப்ப நாங்க பேசுறோம் அதாவது எத்தனையோ வழிபாடு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வழிபாட்டிலேயே தலை சிறந்த வழிபாடு எதுனா உயிரோட இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் யார் உயிரோட இருக்கிறதுக்கு வைத்தியம் சொல்லலை பிறந்த உடனே இத்தனை ஒரு காலகட்டம் முடிஞ்சுன்னு போயிடுவானு தான் சொல்லுவாங்க ஆனால் உயிரோடு இருக்கிற காலகட்டங்கள் வந்திருக்கு இருக்கு அதை எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி கடவுள் கொடுத்துருக்காரு அதை வந்து மறைமுகமாக இருந்து மறைச்சு மறைச்சு மறைச்சி வச்சவங்க இப்போ வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்போ வெளியே கொண்டு வந்த விஷயம் வந்து ஒவ்வொருத்தர் மூலியமாக வெளியே இருக்கு அப்போ வெளியே இருக்கும்போது இதை வந்து நம்மளும் இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் தெரிஞ்சு எல்லாரும் நல்லது செய்யணும் நல்லது பண்ணணும் அதாவது இன்றைக்கி திருடன்னா இருக்கிறவன் நாளைக்கு நல்லவனாக மாறலாம் இன்றைக்கி நல்லவனாக இருக்கிறவன் நாளைக்கு திருடனாக மாறலாம் ஆனால் இந்த நல்லவனாக இருக்கிறவன் திருடனா மாறுறக்கு முன்னாடி தெய்வத்துக்கிட்ட போயிட்டானா அதாவது திருடனாக வாய்ப்பே வராது அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்ல வரோம் இந்த சித்தவேதம் புக்கு இந்த புக்கை படிச்சுட்டா திருடனா இருக்கிறவனும் கூட நம்ம திருடம் திருட போனால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு போயிடும் அப்போ அந்த அவன் குறைக்க ஆரம்பிச்சுருவா இல்லை மறக்க ஆரமிச்சிருவான் அப்போ மறந்துட்டானா என்ன ஆயிடுவான் நல்லவனாயிருவான் அப்போ புண்ணியம் பாவம் ரெண்டு இருக்குது புண்ணியமே செஞ்சுக்கிட்டு அங்கே என்ன இருக்கும் பாவம் இல்லாமல் போயிடும் அப்போ பாவமே செஞ்சுட்ருக்குறவன் என்ன பண்ணுவான் புண்ணியம் காணாமல் போயிடும் அப்போ புண்ணியம் பாவம் இருக்குதானே அந்த புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அதுக்கு தகுந்த மாதிரி யார் ஒருத்தர் பாவ புண்ணியத்து கணக்குக்கு தகுந்த மாதிரி தான தர்மமோ நமக்கு உண்டான அதாவது பாவம் நமக்கு கண்ணம் வேணும்னு ஒருத்தர் தேடி வர்றவங்கள தேடி வர்றதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்து அனுசரிக்கிறாங்களே அவங்க தான் கடவுள் அந்த மாதிரி கடவுள் வந்து நேராக வரமாட்டார்னு சொல்லுவாங்க பசிக்கும் போது யார் அண்ணன் போடுறாங்களோ அந்த சாப்பிட்டவனுக்கு அவங்கள பார்த்தா தான் கடவுளாக தெரியும் இந்த புக்கு படிக்கணும் புக்கை படித்து ஒரு சித்தர்கள் மூலிமா நம்ம லயன் போகலாம் இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க இப்போ சித்தர்கள் மூலியமாக போகலாம் போகலான்றாங்களே சித்தர்கள் மட்டும் என்னென்னா சித்தர்கள் ஒரு நாள் போகிறாங்க சமாதி ஆகிறாங்க சமாதியானால் உயிராக போயிடுது கிடையாது அவங்க ஜீவ ஜீவசமாதி தான் ஆகிறாங்க ஜீவசமாதினா உயிரோட தான் சமாதி வைக்கிறாங்க ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்க தோண்டி பார்த்தாலும் இந்த சமாதி அப்படி தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்மளை எப்ப யாரும் வேண்டான்னு தூக்கி போட்டாங்களோ அவங்க முன்னாடி நல்ல முறையில் இந்த புக்கை படிச்சு யோகம் படிச்சு வாசி யோகம் நடத்தி ஒரிஜினல் நான் தேடினேன் உண்மையான குரு எங்க 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 நானும் தேடும்போதெல்லாம் சாமியை ஒரிஜினலாக நம்பி கேட்டேன் அப்பா எனக்கு காலெல்லாம் ஓஞ்சி போச்சு என்னால் நடக்க முடியல எனக்கு உண்மையான ஒரு குருப்பா குரு வேணும்ப்பான்னு கேட்டேன் ஒரு குரு கொடுத்தாரு குரு அப்புறம் நான் குருவுக்கு சேவை செய்யணும்ப்பான்னு மனசால நேர்ந்தேன் அதே குருவுக்கு நான் சேவை பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த குருக்கிட்டேயே சொன்னேன் உங்களுக்கு கொஞ்ச நாள் நான் சேவை பண்ணோன்னு இருந்தேன் என் சேவை முடிஞ்சு போச்சு எனக்கு இனிமேல் வந்து ஒரு ஆசிரமத்தில் உட்காந்து ஜபம் பண்ணணும் தபம் பண்ணி நான் சிவனோட போகணும் அதுக்கு என்ன பண்ணோன்னு கேட்டேன் எனக்கு அதே மாதிரி ஒரு ஆசிரமமும் கொடுத்தாங்க அந்த ஆசிரமத்தில் போய் நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நிறையா விஷயம் எனக்கு கிடச்சிச்சு அப்போ நிறையா விஷயம் கிடைக்கும் போது நாளாக 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 நமக்கு எல்லாமே பற்று அதாவது இப்போ சொல்லுவாங்க ஒரு பொருளை பார்த்தோன்னே ஐயோ இது என்னோடது அப்படி தான் தோணும் அந்த தோணும் போது நமக்கு இந்த வித்தியில் போய் நம்ம அந்த குரு மூலியமாக குருவருள் கிடைச்சா திருவருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க குருங்கிறது நமக்கு தொட்டு காட்டுறது திருவருள்ங்கிறது கடவுளோட ஐக்கியமாகிறது மாதா பிதா குருன்னு நாலு சொல்லியிருக்காங்க ஏன் சொன்னாங்க அம்மா காட்டலன்னா அப்போ யாருன்னு தெரியாது அது மாதிரி அம்மாவை பிடிச்சாதான் அப்பங்கிட்ட போக முடியும் அதே மாதிரி வாசின்ற யோகத்தை பிடிச்சவங்க யாரும் தாழ்ந்ததா சரித்திரமே இல்லை கண்டிப்பா ஒரு நாள் சிவத்தோட ஐக்கியமாக முடியும் அதுக்கு உண்டான பாதை தான்ப்பா நாங்கள் இருக்கோம் இதை இதுக்கு மேலே என்னால் தெளிவாகவும் சொல்ல முடியாது நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க அதாவது இதுக்கு மேலே இது என்ன பண்ணணுமோ நீங்கள் உங்களோட முடிவு தான் நமஸ்காரம்பா